ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சம்ப்பு பக்கத்துலேயும் போர்வெல் பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் வந்து இருக்கலாமா, ஸோ அது இருந்ததுன்னா எதுனா அப்படி இருந்தால் எதுனா பிரச்சனை வருமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக வந்து ஒரு சம்ப்பு பக்கத்தில் செப்டிக் டேங்க் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து இது பக்கத்தில் இருந்ததுன்னா எதனா பிரச்சனை இருக்குமான்னு கேட்டால் பிரச்சனை எதுவும் இல்லை. சைக்காலஜிக்கலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீடு கட்டிட்ட பிறகு வந்து கட்டிட்ட பிறகுமே நம்மளுக்கு அந்த திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த செப்டிக் டேங்க்லேருந்து எதனா மிக்ஸ் ஆகுதா, உள்ள சம்பு கூட எதனா அந்த நல்ல தண்ணி கூட மிக்ஸ் ஆகுதா அப்படின்ற அந்த எண்ண ஓட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுத்தையுமே வந்து தள்ளி தூரமாக வைக்கிறது நல்லது. அப்படி இல்லை, ஒருவேளை இப்போ எனக்கிட்ட சின்ன இடம் தான் இருக்குது, எனக்கு வேறு வெளியே இல்லை, நான் ரெண்டுத்தையும் பக்கத்து தான் வச்சாகணும், வேறு எனக்கு இடம் இல்லை அப்படின்னா நம்ம தாராளமாக பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சம்பை வந்து இப்போ சம்பு வந்து நம்ம ப்ராப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். இப்போ சம்பை பொறுத்த வரைக்கும் அந்த வால் வந்து 9 இன்ச் 9 அங்குலம் திக்னஸில் இருக்கும். அதில் வந்து 4.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்லையும் உள் சைடு 4.5 இன்ச் வந்து கம்பி கட்டி ஜெல்லி போடுறது பொதுவான வழக்கம், எல்லா இடத்துலையும் இப்படி தான் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி இடத்துல அதாவது இப்போ பக்கத்தில் செப்டிக் டேங்க் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 9 இன்ச்சுக்குமே வந்து கம்பி கட்டி கான்கிரீட்டாகவே போட்டுடலாம். ஸோ ஏன்னா கான்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து கடத்தாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா 9 இன்ச்சுக்கு ஒட்டுமொத்தமாகவே கம்பி கட்டி கான்கிரீட்டாகவே போடுறது நல்லது. இதை பண்ணும்போது நம்ம ப்ராப்பராக பண்ணணும். ப்ராப்பரானா இப்போ அந்த கான்கிரீட்டோட அந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கணும், அந்த மிக்சிங் ப்ரொபோஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ அது நம்ம கரெக்டாக நம்ம ஒரே நாளில் நம்ம எல்லாத்தையுமே போட்டணும். இப்போ நான் வந்து இப்போ 4 பக்கமும் வந்து நான் பாதி போட்டுட்டு மீதியை நாளைக்கு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு போய் பண்ணோன்னா அந்த இடத்துல ஜாயிண்ட் வந்து வரும். ஸோ அந்த இடத்துல லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு எடுத்தோன்னா இந்த சம்பவம் வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக இன்றைக்கே கான்கிரீட் போட்டு முடிச்சிடணும். ஸோ இது அடுத்து வந்து ப்ரொபோஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். கான்கிரீட்ல வந்து நம்ம அந்த வாட்டர் அட்மிக்சர் அதாவது வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம போடலாம். வைப்ரேட்டர் நம்ம கரெக்டாக போடணும். நம்ம ஓவராகவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போட, ஆனால் போரஸ் கேப் வந்துடும். அதனால கரெக்டாக வைப்ரேட்டர் கரெக்டாக போட்டு அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக நம்ம கான்கிரீட் போட்டுட்டு உள்ள வெளியுமே ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் அட்மிக்சர்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா பூசிடுறது நல்லது. நம்ம இப்படி பண்ணிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே வராது. நம்மளுக்கு அந்த சைக்காலஜிக்கலாக திங்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. நம்மளுக்கு தண்ணி உள்ள வந்து மிக்ஸ் ஆகுது அப்படின்ற அந்த எண்ண ஓட்டமும் பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால இது ப்ராப்பராக கரெக்டாக பண்ணுறது நல்லது. ரெண்டாவது வந்து நம்ம போர்வெல் பக்கத்தில் வந்து செப்ரேட் டேங்க் இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்போ போர்வெல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 அடிக்கு பைப் போடுறாங்க அப்படின்னா அதில் ஒரு 60 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப் வந்து சாலிடாக தான் இருக்கும். சாலிடானா எந்த ஒரு கேப் எந்த ஒரு ஹோல்ஸும் இல்லாமல் சாலிடாக பைப் இறக்குவாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கும், அது வழியே தான் தண்ணி வந்து வரும். ஸோ அதனால் நம்ம செப்டிக் டேங்க்ன்றது அதிகப்படியாக ஒரு டெப்த்தே 10 அடின்னு இருந்தால் கூட 10 அடியை தாண்டி கீழே போய் அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகுறதுன்றதுலாம் பாசிபிளே கிடையாது. அப்படி ஒரு வேளை இன்கேஸ் போனாலுமே அந்த தண்ணி வந்து அந்த செப்டிக் அந்த கழிவு நீர் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆகி தான் போகும், அதை தாண்டிலாம் மிக்ஸ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம தாராளமாக போர்வெல் பக்கத்துலேயும் செப்டிக் டேங்க் வந்து கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருந்திருக்கும். அப்படி இருந்ததுதான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா தேவைப்படுதுன்னா வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.